உக்ரைனில் நடந்து வரும் போரால் தந்தையை பிரிந்து செல்லும் மகளின் கண்ணீர் வீடியோ இணையம் முழுவதும் பலர் இதயங்களை கனக்க செய்துள்ளது. வியட்நாமில் ஒரு புகைப்படம் போரை நிறுத்தியது போல் இந்த சிறுமியின் கண்ணீர் வீடியோ ரஷ்யாவின் மனதை கரைக்குமா என்பதே பலரின் இயக்கமாக இருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. நேட்டோ நாடுகள் உதவும் என்று உக்ரைன் நினைத்திருந்த நேரத்தில் தாங்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் 16 வயது முதல் 60 வயது வரையிலான ஆண்கள் போர் சூழலில் நாட்டை விட்டு வெளியேறாமல் இராணுவ பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று உக்ரைன் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அந்நாட்டு ஆண்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. எண்ணிலில் உக்ரைன் நாட்டில் இருக்கும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பான இடம் தேடி பயணித்து வருகிறார்கள். இந்த சூழலில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய மகளையும் மனைவியையும் வழி அனுப்பி வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பேருந்தில் ஏறிவிடும் போது மகள் தந்த கடிதத்தை பிரித்து பார்த்து கண்ணீர் வடிக்கும் தந்தையின் பாச போராட்டத்தை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. இந்த போரால் தன் மகளை இனியும் காண்போமா என்ற தந்தையின் தவிப்பும் தந்தையை பிரியும் மகளின் இயக்கமும் அவர்களின் பாசமும் அங்கு கண்ணீரால் நனையும் போது இந்த போர் ஏற்படுத்த போகும் பாதிப்புகளைப் போல் போரால் உறவுகளை இழக்கும் வலிகளும் கண்முன்னே வந்து போகிறது. தந்தையும் மகளும் கண்ணீரால் பிரியா விடை கொடுக்கும் வீடியோவை பார்க்கும் எல்லோரும் மனதையும் கரைத்து விடுகிறது. போரின் கோரத்தை உணர்த்துகிறது. நடந்து கொண்டிருக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இந்த வீடியோவால் முடியும். இந்த வீடியோ எப்படி போரை நிறுத்தும் என்று கேட்டீர்களானால் உங்களுக்கு வியட்நாம் போரை நினைவுபடுத்த வேண்டும். ஒரு புகைப்படம், ஒரே ஒரு புகைப்படம் வியட்நாமில் நடந்து கொண்டிருந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒரு மாயாஜாலத்தை இந்த வீடியோ நிகழ்த்தி போரின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உலக அமைதியை விரும்பும் எல்லோரின் எண்ணமாக இருக்கிறது. அது நிகழுமா, ரஷ்யா அதை செய்யுமா என்பதுதான் ஒரே கேள்வியாக இருக்கிறது. 1954 வடக்கு வியட்நாம் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றி கொண்டது. அதன் பிறகு வடக்கு தெற்கு இரண்டாக பிரித்திருந்த வியட்நாமை சேர்த்து ஆள வடக்கு வியட்நாம் நினைத்த போர் புரிந்தது. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இந்த போர் நடந்தது. 1972 பெட்ரோலிய ரசாயனம் கொண்ட நாஃபாம் குண்டினை தெற்கு வியட்நாமில் இருந்து தாரங்பாங் என்ற கிராமத்தில் வீசியது. அப்போது பாந்தி கிம் ஹியூக் என்று 8 வயது சிறுமி உடலில் தீக்காயங்களுடன் நிர்வாணமாக ஓடி வந்தார். சிறுமி ஓடி வருவதை அதை அசோசியேட் பிரஸின் புகைப்பட பத்திரிகையாளர் நிக்யூட் புகைப்படம் எடுத்தார். சிறுமி நிர்வாணமாக இருப்பதால் அந்த பத்திரிகை அதை பிரசுரிக்க மறுத்துவிட்டனர். அதன் பிறகு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் சிறுமியின் படத்தை பிரசுரித்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த படம் உலகில் இருந்த அத்தனை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளிலும் போருக்கு எதிரான படமாக அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த புகைப்படத்தால் அமெரிக்க இராணுவம் வியட்நாமை விட்டு வெளியேறியது. அதன் பிறகு வியட்நாம் போர் முடிவுக்கு வந்தது. இது போன்ற ஒரு மாயாஜலம் இந்த வீடியோ மூலம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.